நாட்டுக்கு கலையின் தனி விசேஷம். நாட்டுக்கு கலையின் ஒரு தனி விசேஷம் உண்டு. ஒரு லெக்சர் கேட்கிறோம், மனசில் ஓரளவுக்கு பதிகிறது. அதோடு கொஞ்சம் பாட்டு கீட்டு சேர்த்து கதா காலக்ஷேபம் என்று பண்ணினால் அது இன்னும் அழுத்தமாக உள்ளே போய் பதிகிறது. ஆனால் இங்கே கூட ஹரிக்கதைக்காரர் வர்ணிக்கிற சம்பவங்களையும் சம்பாஷணைகளையும் நாம் நேரிலே பார்க்காமல் மானசீகமாகத்தான் பார்க்கிறோம், கேட்கிறோம். இதுவே டிராமா என்றால் பல பாத்திரங்கள் நேரிலே வந்து தினசு தினசான உணர்ச்சிகளை காட்டி நடிக்கிறார்கள். சீன்களை பார்க்கிறோம், ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதனால் மனசில் ஆழமாக புகுந்து விடுகிறது. மகாகவிகள் பலவிதமான அலங்காரங்களுடன், தமிழில் அலங்காரம் என்பதை அணி என்றே நேர்மொழி பெயர்ப்பாக சொல்வார்கள். பிராசம் முதலான சப்த அழகுகளுடனும் காவியங்களை செய்திருக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் தண்டி செய்திருக்கிற அலங்கார சாஸ்திரத்தை பின்பற்றியே தமிழில் தண்டி அலங்காரம் என்று இருக்கிறது. அலங்காரம் என்றாலே அது மேலுக்கு போட்டுக்கொள்கிறது தான். அதுவே ஆசாமி இல்லை. அப்படியே காவியத்துக்கு உவமை உத்ப்ரேக்ஷை போன்ற எத்தனை அணிகள் இருந்தாலும் மூலமாக இருப்பது அதன் பொருள்தான். காவியத்துக்கு ஜீவனாக இருப்பது உணர்ச்சி அனுபவம். இதை ரசம் ரசம் என்று விசேஷித்து சொல்வார்கள். நேச்சர் என்கிற இயற்கை வர்ணனை, பாத்திரங்களுடைய ஸ்வபாவம் என்கிற மன இயற்கையின் விசித்திரங்கள் எல்லாவற்றையும் ஒரு கவி எத்தனைக்கெத்தனை நன்றாக சித்தரித்து அல்லது பிரதிபலித்து எழுதுகிறாரோ அத்தனைக்கத்தனை அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. கவிதையாக காவியமாக வைத்து கொண்டு நாம் படித்தும் கேட்டும் மட்டும் சந்தோஷப்படுகிற கலா சிருஷ்டிகளுக்கு ஸ்ராவிய காவியம் என்று பெயர். அதையே மேடை மேல் நடித்து பார்க்கிற மாதிரி சீன் சீனாக பிரித்து வச்சனங்களை போட்டு எழுதிவிட்டால் திருஷ்ய காவியம் என்று சொல்வார்கள். திருஷ்ய காவியம்தான் நாடகம். ஸ்தூலமாக சீன்களை காட்டிக்கொண்டு நடிகர்கள் ஸ்தூலமாக வந்து வீரம், ஸ்ருங்காரம், கருணை இத்தியாதி பாவங்களை காட்டுவதை விட நாமே மானசீகமாக பாவனை பண்ணி கொள்வதிலேயே சிலர் இன்னும் நுட்பமான ரசானுபவத்தை பெற முயலலாம். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் எழுதுகிறவனே எல்லாவற்றையும் அப்பட்டமாக சொல்லி தீர்த்து விடாமல் ரசிகன் அதை பூர்த்தி செய்து கொள்கிற மாதிரி விட்டுவிடுவதை ஆலங்காரிகர்கள், அலங்கார சாஸ்திரக்காரர்கள் விசேஷமாக மெச்சுவார்கள். இம்மாதிரி சொல்லாமல் சொல்வதை துவனி வியங்கியம் என்றெல்லாம் ரொம்பவும் புகழ்ந்து சொல்வது வழக்கம். காளிதாசாதிகள் எழுதியுள்ள நாடகங்களிலும் கூட இப்படிப்பட்ட துவனி அழகு நிரம்ப உண்டு. டிராமா என்பதால் எல்லாவற்றையும் நாசூக்கில்லாமல் போட்டு உடைத்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை. இப்படிப்பட்ட சாகுந்தலம் மாதிரி, மகாவீர சரித்தம் மாதிரி இருக்கப்பட்ட நாடகங்களை நாம் மானசீகமாக கற்பனை கண்ணால் என்று இந்த நாள் பத்திரிகைக்காரர்கள் எழுதுகிறார்களே, அப்படி பார்த்து கொண்டாலே ஸ்டேஜ் மேல் பார்ப்பதை விட கூட உயர்த்தியாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் இது ரசிகனின் தரத்தை பொறுத்த விஷயம். பொதுவாக சொல்ல போனால் ஜனங்களுக்கு கவிதை என்பதை வைத்து கொண்டு படிப்பதில் பிடிப்பு ஏற்பட மாட்டேன் என்கிறது. அதையே நாடகம் என்று போட்டு காட்டினால் உற்சாகத்தோடு கூட்டம் கூட்டமாக போய் பார்க்கிறார்கள். கதாபாத்திரங்கள் என்று எழுத்திலே அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிறவர்களை நம் போலவே உள்ள மனுஷ்யர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு கண் முன்னால் காட்டும் போது தன்னால் அது ஜனங்களை இழுத்து விடுகிறது. புஸ்தகத்தினாலோ லெக்சரினாலோ செய்வதை விட ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஜனங்களுக்கு விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கு நாடகமே மிகவும் சக்தியோடு உதவுகிறது.